ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சஸ்பெண்ட் விவகாரம் மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசு இடையே மோதலை துவக்கியுள்ளது இதனால் பார்லிமெண்டிலும் காட்சிகள் மாறலாம் என்று கருதப்படுகிறது மசூதி சுற்றுச்சுவரை இடித்ததாக உத்தரப்பிரதேச மாநில ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சக்தி நாக்பாலை முதல்வர் அகிலேஷ் யாதவ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சஸ்பெண்ட் செய்தார் ஆளும் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த மணல் மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாலேயே துர்கா பழிவாங்கப்பட்டதாக மற்ற ஐ ஏ அதிகாரிகள் போர்க்கொடி உயர்த்தியதோடு பிரதமர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர் இந்த விவகாரத்தில் தலையிட்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா துர்காவுக்கு ஆதரவாக பிரதமருக்கு கடிதம் அனுப்பியதால் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட துர்காவுக்கு குற்றப்பத்திரிகை நோட்டீஸை உத்தரப்பிரதேச அரசு ஞாயிறு அனுப்பியது இந்த விவகாரத்தில் அறிக்கை அளிக்கும்படி பிரதமர் அலுவலகம் மூன்று முறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தவறு செய்யும் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று பதில் கூறியுள்ளது அகிலேஷ் அரசு இந்நிலையில் பார்லிமெண்டில் நிருபர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் துர்கா பிரச்சனை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விதிமுறைகளின்படி மத்திய அரசு செயல்படும் என்றும் சிங் பதிலளித்தார் and and the 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 rules will be followed and we are in touch with the state to find out the full details of the case பிரதமரின் கருத்தை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சி எம் ராம் கோபால் யாதவ் கூறுகையில் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மத்திய அரசு திரும்ப அழைத்துக் கொண்டாலும் எங்களது அதிகாரிகளை வைத்து உத்தரப்பிரதேச அரசை நடத்துவோம் என்று ஆவேசமாக தெரிவித்தார் சக்தி விவகாரத்தால் மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் மோதல் வெடித்துள்ளது இந்த மோதல் விவகாரம் பார்லிமெண்டிலும் புதிய காட்சிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் முதல் கட்டமாக உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு திடீரென்று சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் யாதவ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளாா்